ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் ஜெல்லி புடிங் தான் எப்படி செய்யுதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த புடிங்கை நான் எப்படி செஞ்சுன்றதை வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சாக்லேட் ஜெல்லி புடிங் செய்யறதுக்கு நான் அகர் அகர் எடுத்திருக்கேன். இந்த அகர் அகர் வந்து 20 ருபீஸ் அகர் அகர். நான் முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ணியது எல்லாமே வந்து 40 ருபீஸ் அகர் அகர். இப்போ வந்து இந்த அகர் அகரை வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அந்த அகர் அகரை உள்ளே போட்டுட்டு நல்லா ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லாவே ஊறட்டும். அகர் அகர் நல்லா ஊறட்டும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வச்சுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. சுகர் நல்லா கரையணும். இது வந்து 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அகர் அகரை வந்து நம்ம பாதி அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நம்ம 2 டைப்ஸாக செய்ய போகிறோம். அதனால் தான் வந்து இப்போ பாதி அளவுக்கு வந்து நம்ம அகர் அகரை ஆட் பண்ணியிருக்கோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ வந்து மீதி பாதி இருக்கு அகர் அகரை தனியாக வச்சுருங்க. இதை வச்சு தான் நெக்ஸ்ட் நம்ம புட்டிங் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம ஆயில் கிரீஸ் பண்ணிடலாம். ஆயில் கிரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க அகர் அகரை மிக்சரை இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து இது கூட நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா கலரி விட்டுருங்க. ஜெல்லியில் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது இனிமேல் உடச்சி விட்டுருங்க. இது உடச்சி விட்டதுக்கப்புறமா வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து இந்த மாதிரி பிரிங்கிள்ஸ் பாக்ஸ்லாம் வந்து செய்ய போகிறேன். நம்ம 1/2 டிவைட் பண்ணி கட் பண்ணி வச்சிடலாம். நம்ம வந்து 2 பக்கம் ஓப்பனாக இருக்கிறது தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப் குக்கி கட்டரை வச்சு தான் வந்து நான் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா ஹார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஜெல்லி ஹாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம புட்டிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். புட்டிங் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு வந்து நீங்கள் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம அகர் அகர் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதையும் வந்து இல்லை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 கப் பாலை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து லம்ஸில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு கை விடாமல் கலரி விட்டே இருங்க. இது வந்து நல்லா திக்காக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் வந்து இறக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா வடிகட்டி எடுத்தாச்சு. ஒரு கிண்ணத்தில் செஞ்சு வச்சுருக்க எல்லா ஹாட்டையும் அடுக்கிடலாம். ஹாட் அடுக்குனதுக்கப்புறமா பிரிங்கிள்ஸ் பாக்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புட்டிங்கை ஊற்றிடலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 ஹார்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிடலாம். ஃப்ரீசரில் வைக்காதீங்க. 5 ஹார்ஸ் ஆயிடுச்சு, இந்நாளாவே செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹார்ட் வந்து சரியாக அடுக்கலை. நீங்கள் வந்து கரெக்டாக அடுக்குனீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஹார்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து ஸ்டைப்ஸ் மாதிரி இருக்க அகர் அகர் யூஸ் பண்ணுங்கள், அதனால் ஹார்டாக இருக்கும். ஹார்ட் சரியாக வராததுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். புட்டிங்கில் வந்து ஹார்ட் இருந்து பாதி தான் வந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து பாதி அளவுக்கு தான் வச்சேன், அதனால் தான் பாதி அளவுக்கு வந்துச்சு. ஹார்ட் வைக்காத புட்டிங்கில் வந்து நான் சாக்லேட் சாஸ் ஊற்றியிருக்கேன். இது வந்து டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த சாக்லேட் ஜெல்லி புட்டிங்கை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த புட்டிங் வந்து ரொம்பவே அம்மியாக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த சாக்லேட் ஜெல்லி புட்டிங்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.